வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹார்ட் கில்லர் ஒயிட்டி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம இறங்குற இடம் தான் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டு. என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இறங்குறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்னு சொல்லலாங்க. இன்ட்ரெஸ்டிங்கன்றதை விட வேறு லெவல் மேட்ச்னே சொல்லணும். அதை என்னன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட நானே இங்கே மட்டும் கொண்டு பெரிய குண்டு ஆடியிருப்பேன்னு தான் சொல்லணும். நான் எனிமி இருக்கான், அவங்க தான் நியூஸ் வந்துச்சு. எங்கே இங்கே அதுக்குள்ளே டச் இஷ்யூ ஆச்சு. நான் அடிக்கிற தெரி தெரி தெரியுது. இங்கே எனிமி இருக்கணும். நீங்கள் எட்டியே பார்க்கணும். இந்த எட்டி பத்துறோம். நல்லா டேக் வாங்கினா, பட்டு அதுக்குள்ளே கீழே வேறு ஒரு நாய் வருது. கீழே ஒருத்தன் வந்தால் அவங்கக்கிட்ட ஹெட் ஷர்ட் ரெண்டு வாங்கினா. ஓகே, அப்போ கண்டிப்பாக பிளட்டு குறைஞ்சிருக்கும். ஹெட் ஷர்ட்னா ஃபயபிள் வருங்க. லெவல் 3 ஹெல்மெட் எடுத்துக்கிறது விட்டுருமா? நம்ம லோ ரேஞ்சுக்கு எஸ்எம்ஜி அளவுக்கு ஈக்குவலான ஒரு கன்னே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் ஏகேஎம் வச்சுட்டு என்கிட்ட அடி வாங்கினா தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஓகே, எஸ் வீடியோவில் போகலாம். அதுக்குள்ளே இங்கே ஒரு எனிமி, நீங்கள் பாருங்கள். அவன் டேகு, இவன் டேகு, ரெண்டு பேரும் நாக்கு. வேறு வேறு எனிமியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹெட் ஷர்ட்டாக வாங்கி சேர்த்து தான் பரவாயில்ல. இவர் அடிப்போம். இவர் இவனும் பாடி ஷர்ட்டு தான் அவனை சேர்த்துட்டாரு. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டில் ரெண்டு பேர் தாண்டி நொறுக்கி விட்டாங்க. ஒருத்தன் நாக்கில் இருக்கான், சரி போய் காப்பாற்றுவோம், வேறு வழி இல்லை, காப்பாற்றி தான் ஆகணும். ஓப்பனில் வந்து உட்காந்துருக்குது பாருங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, டீம்மேட்டை ரிவைவ் பண்ணி தானே ஆகணும். அவனுக்கு கன்னு கொடுத்துட்டு போகிறேன். கண்ணுக்கு புல்லட் வேறு வேணுன்றான். இனிமே வேறு முன்னாடி கிராஸ் ஆகிறான். சரி ஓகே, புல்லட்டை போட்டாச்சு. நான் இங்கே தான் கிராஸ் ஆகுது. அடிச்சிருக்கலாம், பட் ஸ்கோப் பண்ணனால எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஓடிட்டுருக்கான். ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒன்று வெறி குண்டு அடிச்சிருப்பேன் பாருங்கள். ஓடினே இருக்கான், என்ன பண்ணலாம்? சரி டைரெக்டாக அடித்தோம்னா மாட்டிக்குவோம். ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா மேலே ஏறிட்டேன். ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்ணேன். சரு 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 சருன்னு மேலே என்ன, இப்போ தான் லெவல் 1 வெஸ்ட்டே எடுக்கிறேன். என்ன கேட்டால் லெவல் 3 ஹெல்மெட்லாம் போட்டிருந்தேன். ஓகே, இங்கே யாரும் இல்லை. மேப் பார்த்தா ஜோன் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இங்கே அந்த வீட்டுக்குள்ளே தான் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தன் வெளியே வந்துட்டான், ஒருத்தன் நம்மளே பார்த்து ஓடிவான். விட்டக்கூடாது. ஹெட் ஷர்ட்டு, ரெண்டு ஹெட் ஷர்ட் வாங்கினான், அதனால் வாங்கி படுத்துட்டான். அந்த பக்கம் இருக்கான், அவனை ஃபஸ்ட்டு அடிக்கணும். அவனும் அடி வாங்கிட்டான். ஹெட் ஷர்ட் ரெண்டு விழுந்துச்சு. நான் அங்கே ஒருத்தர் இருக்கான், பாடி ஷர்ட் வாங்கிட்டான். லெஃப்ட்டுக்காக வாங்குவோம். ஒரு கில் வந்துச்சு. ஒரு இனிமி நாக்லேயே இருக்கான். ஹெட் ஷர்ட் நல்லா வாங்கினா, அதனால் சீக்கிரமாக சேர்த்துட்டான். அவனையும் நாக் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வேறெங்க எங்கேன்னு தொலாவறதுக்குள்ளே எனிமிஸாக வந்துன்னு இருக்காங்க தான். அதுக்குள்ளே வெளியே ஓட்டான் பாருங்கள், ஓடி வரான் பாருங்கள். பாடி ஷர்ட்டு தான் ஃபுல்லாக, ஆனால் நாக்கு. அவன் நம்மளை அடிக்கக்கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் நானே போட்டாட்டி வெளுத்தெடுத்தேன்னு சொல்லணும். சரி, இதுக்கு மேலே லூட் அடிக்கலாம், வேலையாகாது. அவன் கீழே இறங்கிட்டேன். ஓகே, அவன்கிட்ட போய் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம். ரெண்டு கீழ் வந்திருக்கேன். அவன் மூணு பேர்த்த நாலு பேர்த்த நாக் பண்ணி வச்சுருக்கேன். இவன் ஒருத்தனையும் அடித்தாச்சு. 6 கீழ் ஆச்சு இவனோட சேர்த்தி. சரி ஓகே, இது மேலே ஷார்ட்கன் எடுத்துருக்கலாம். சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த கண்ணியை ரீலோட் பண்ணிக்கும், அவசரத்துக்கு தேவைப்படும். எப்போ தேவைப்படும்னு எனக்கே தெரியாது, அவன் தேவைப்படும். அதுக்குள்ளே இங்கே ஒரு எனிமி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனோட சேர்த்து 7 பேர் ஆச்சு. அவன் என் கணக்குப்படி பார்த்தா இப்போ 8வது கில் வந்திருக்கணும். ஒரே ஒருத்தனை கில் இன்னும் வரல. வந்துடும், கூடி சீக்கிரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும் வந்துடும். எங்கே பார்த்தாலும் பச்சை கலராக மின்னிகிட்டே கிடக்குது. எல்லாம் நான் பார்த்து போட்டி இதான். இங்கே தான் ஒருத்தனை நாக் பண்ணி விட்டேன். எங்கே போனான்னு தெரில, அவன் தான் எங்கே போனான்னு தெரில. சரி ஓகே, கார் செட்டில் போய் லூட் அடிப்போம். இவனோட சேர்த்து அவன் 8 கில் வந்துடுச்சு. ஓகே, அவனும் சேர்த்துட்டான். அவன் டீம்மேட் வரத்துக்குள்ள கடைசியாக கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒருத்தன் பக்கத்துலேயே அடிச்சுட்ருக்கான். அவனையும் போய் முடிச்சுருவோம். கிட்டத்தட்ட இதுதான் என்னோடய லாஸ்ட் கில்னு சொல்லணும். இந்த இடத்துல நான் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் எடுத்த கில்ஸை மட்டும்தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஸ்குவாட் வைப்புன்னே சொல்லலாம். இதெல்லாம்
ஆனால் ஸ்குவாடு எந்த ஸ்குவாடையும் வைப் பண்ணல. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க.